வணக்கம் மக்களே, இன்றைக்கி அதிமுக அரசு ஈடுபட்ட ஒரு மாபெரும் ஊழலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எப்படி இளைஞர்களை நம்பிக்கையை தூண்டி எப்படி காசை பிடுங்கி அதை எப்படி கட்சி பணிக்காக செலவு பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கால்நடை உதவி ஆய்வாளர் நிலை 2. ஸோ இந்த ஜாபை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்ளை பண்ணவங்க தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி ஏமாந்துருக்கீங்கிறது தெரியும். ஸோ இது வந்து 583 போஸ்ட்டு, 11 மாதம் ட்ரை, 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதாவது +2 மட்டும் முடிச்சிருந்தால் போதும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ +2 மட்டும் முடித்தவங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் மட்டுமே 2 லட்சம் அப்ளிகேஷன், கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் அப்ளிகேஷன் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹோல் உரிமை சட்டத்துலேருந்து கேட்டதில் 1.5-2 லட்சம் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து எஸ்டி அந்த பிரிவினருக்கு வந்து மகளிர் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க, மற்றவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் 100 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு போட்டு பாருங்கள், 7 கோடி ரூபா வருதுங்க. 7 கோடி ரூபா அரசாங்கம் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு நம்ம உரிய கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதிலே சொல்கிறது இல்லைங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸே கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கிடையாது. ஸோ மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்கணுங்கிறாங்க, மினிஸ்டர் ஆர்டர் அது இப்படின்னு பேசுனா பேசிருக்குங்கிறாங்க. ஸோ சிஎம் செல்லுக்கே அப்ளை பண்ணி பார்த்தா சிஎம் செல்லேருந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ சரியான தகவல்கள் இல்லை. ஸோ எல்லோரும் ஏமாறுவதற்கான முக்கிய காரணமே இந்த சேலரி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 19,500 ரூபா பேசிக் சேலரி. ஸோ DAHRA, ஹோம் அலோவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு எல்லாம் போக 25,000 ரூபா கை கூறும். ஸோ இந்த விஷயத்தில் தான் மக்கள் ஏமாறுறாங்க. சேலரியாக பார்க்காதீங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்ற தகவல்களை இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு கேளுங்க, என்ன ஆச்சு, உங்கள் பணம் 100 ரூபாய்ங்க. 100 ரூபாய்ங்கிறது சாதாரணமான அமௌண்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஊழல்ட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்க. ஒரு ஆளுகிட்ட இருந்தால் 100 ரூபா திருடியிருக்காங்க, 1 ரூபா திருடினாலும் திருட்டு தாங்க, அது ஊழல் தான் கிட்டத்தட்ட. இதையெல்லாம் இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இன்னைக்கு பரீட்சை நடத்துவாங்கிறது சுத்தமான அறிவு எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் கட்சிக்காகவும் வரப்போகிற எலெக்ஷனுக்காகவும் செலவு பண்ண போகிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தமும் கூட. ஸோ இதே மாதிரி 1153 போஸ்ட், அதாவது 2017 போட்ட போஸ்ட்டுக்கான தேர்வாளர்களே இன்னும் அவங்க தேர்வு செய்யவில்லை. இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எதுக்கும் நம்பாதீங்க. இனிமேல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் எந்த வேகன்சி வந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஆனால் 2017 வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்கேமே ரெக்குயர்மெண்ட்டுக்கே ஆளுக எடுக்கல. அது இல்லாமல் இப்போ டிரைவரு, டைப்பிஸ்ட்டு, லைஃப்ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நிறையா ஆஃபர் விட்டுட்டு தான் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அது கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, கோர்ட்டு கேஸு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. அது என்ன தகவல்கள் உள்ள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ 2017 அப்ளை பண்ணவங்களுக்கே இன்னும் வேலை கிடைக்கலனா இனிமேல் நீங்கள் திரும்பவும் அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள், தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் எந்த வேகன்சி வந்தாலும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எல்லோரும் தகவல் உரிமை சட்டம் மூலமா இந்த வேலைக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்கள். நீ யார் தான் மூக்கு பிடிக்க பேசி நிறைய என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். ஏன்னா நானும் இந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ண ஒருத்தன் தான். ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவனா, இதுக்காக சிலபஸை நானும் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தவனா, என்ன படிக்கலாம், என்ன படித்தா வேலை கிடைக்கும்ட்டு. ஸோ இது ஒரு நம்பகமான டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. ஸோ தகவல் அறிமை உரிமை சட்டம் மூலியம் அப்ளை பண்ண ஒவ்வொருத்தரும் 1.5 லட்சம் அப்ளிகேஷன் கண்டிப்பாக தகவல் அறிமை உரிமை சட்டத்துக்கு இந்த பரீட்சையை பற்றி தெரியணும். ஸோ முதல்வருக்கு கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்காக ஒரு ஹேஷ்டேக் கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்ன ஹேஷ்டேக் ஓப்பன் பண்ணலாம், எது சம்மந்தமாக இதை கவனம் இருப்போ ஒரு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஒத்துழைப்பு செய்கிறேன். ஸோ இது தாங்க, கண்டிப்பாக எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்கிட்ட 100 ரூபாயை பிடுங்குறாங்க, இது மாதிரி இல்லைங்க, நிறையா டிபார்ட்மெண்ட் இப்படி தான் பிடுங்குறாங்க. ஸோ சேஃபாக இருங்க, காசை பார்த்து செலவு பண்ணுங்கள், காக்கிறது கஷ்டம். ஏதோ உங்களுக்கு கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.